முருகா சரணம். வேலும்மையிலும் சேவலும் துணை. ஆதவித பாரமுலை எனும் கோசை நகர் திருப்புகள் பாடல் கேட்டோம். சென்னை புந்தமல்லி நெடுஞ்சாலையில் கோயம்பேட்டில் சுமார் 25,200 சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ளது குருங்காலீஸ்வரர் கோவில். இந்த கோவில் சுமார் 1,500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான திருத்தலமாகும். சுவாமியின் பெயர் குருங்காலீஸ்வரர் என வழங்கும் குச்சலவபுரீஸ்வரர். அம்பிகையின் பெயர் அறமலர்த்த நாயகி தர்ம சம்பர்தினி. ஸ்தலவிருட்சம் பலாமரம். ஸ்தல தீர்த்தம் குச்சலவ புஷ்கரணி தீர்த்தம். இங்கு அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடலைத்தான் தற்பொழுது கேட்டோம். வால்மீகி முனிவர் பகவான் ராமனின் மகன்கள் லவன் குச்சன் ஆகியோர் வழிபட்ட புண்ணிய ஸ்தலமாக இந்த கோவில் விளங்கி வருகிறது. கோவிலுக்கு முன்னால் திருக்குளத்தை ஒட்டி ஒரு 16 கால் மண்டபத்தின் தூணில் சரபேஸ்வரர் இருக்கின்றார். சோழ மன்னன் ஒருவன் இவ்வழியே தேரில் சென்ற பொழுது சக்கரம் லிங்கம் மீது ஏறி ரத்தம் வெளிப்பட்டது. பயந்து போன மன்னன் பூமிக்கடியில் லிங்கம் இருப்பதைக் கண்டு கோவில் எழுப்பினான். தேர் சக்கரம் ஏறியதால் இந்த லிங்கத்தின் பானம் பாதி புதைந்து விட்டது.
எனவே இங்கு சிவன் குறுகியவராக குள்ளமானவராக காட்சி தருகிறார். இதனால் சுவாமிக்கு குறுங்காலீஸ்வரர் என்று பெயர் உண்டானது. குச்சலவம் என்றால் குள்ளம் என்றும் பொருள் உண்டு. இதன் அடிப்படையில் இவர் குச்சலபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லுகிறார்கள். சுவாமியும் சுவாமியின் வலதுபுறம் உள்ள தர்மசம்பரத்தின் அம்பிகையும் வடக்கு நோக்கி இருக்கிறார்கள். மதுரையில் மீனாட்சி வலப்புறம் இருக்கிறாள். அதுபோல இத்தலத்திலும் அம்பாள் அதிக மகிமையுடன் இருக்கின்றாள். இவள் இடது காலை முன்னோக்கி வைத்தபடி காட்சி தருவது மற்றொரு சிறப்பம்சம். தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு விரைந்து வந்து அருள் செய்வதற்காக இவ்வாறு இருக்கின்றாள். குறுங்காலீஸ்வரர் திருக்கோவில் ஒரு காலத்தில் வால்மீகி முனிவர் ஆசிரமமாக இருந்தது. அங்கே லவன் குச்சன் என்ற தன் குழந்தையுடன் சீதை வாழ்ந்தாள். வனவாசம் முடிந்து ராமணனுடன் போரிட்டு வெற்றி அடைந்தாயிற்று. சீதையை மீட்டுக் கொண்டு அயோத்தி திரும்பியாயிற்று. பட்டாபிஷேகமும் நடந்தாயிற்று. இவ்வளவுக்கு பிறகு நாட்டு மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அறிய ஆசைப்பட்டார் ஸ்ரீராமர். ஒரு ஒற்றனை அழைத்தார். நாடு நகரம் முழுவதும் சுற்றி வா, மக்கள் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று தெரிந்து வா என்றார். புறப்பட்டு போன ஒற்றன் சில நாட்கள் கழித்து திரும்ப வந்தான். சொல், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டார் ஸ்ரீராமர். சுவாமி, அது ஒரு துணிவெளுக்கும் தொழில் செய்யும் குடும்பம். மனைவி ஒரு நாள் இரவு நேரத்தில் சூழ்நிலை காரணமாக கணவனை பிரிந்து வெளியிடத்தில் தங்க நேர்ந்தது. மறுநாள் காலையில் கணவனிடம் திரும்பி வந்தாள். அவன் கோபத்தில் உச்சிக்கு சென்று விட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஒன்றும் ராமன் இல்லை. பல நாட்கள் தன்னை விட்டு பிரிந்திருந்த சீதையை அவர் சேர்த்துக் கொண்டது போல உன்னை சேர்த்துக் கொள்ள நான் தயாராக இல்லை என்றான். குடிமகனின் குரலுக்கு மதிப்பளிக்க எண்ணி ஸ்ரீராமர் தனது சகோதரன் லட்சுமணனை அழைத்து சீதையை அழைத்து போய் காட்டில் விட்டுவா என்று கூறினார். அன்று சீதை காட்டில் விடப்பட்டார். அந்த காட்டில் வால்மீகி முனிவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். நிஷ்டையில் இருந்த அவர் கானகத்தின் அசைவுகளைக் கொண்டே மனித சஞ்சாரம் நிகழ்ந்துள்ளதை அறிந்து கொண்டார். சீதையை கண்டார். அவள் கர்ப்பவதியாக இருப்பதை அறிந்து உடனே தன் ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்று வேண்டிய உதவிகளை செய்தார். சீதையின் புதல்வர்களான லவன் குச்சன் என்கின்ற இரு குழந்தைகளும் காட்டிலேயே வளர்ந்து அவர்கள் ஞான கல்வியும் வீரக்கலையும் கற்றார்கள். ஒரு நாள் கம்பீரமாக குதிரை ஒன்றுடன் சில வீரர்கள் காட்டி கடக்க முயன்ற பொழுது அவர்களை லவனும் குச்சனும் தடுத்து நிறுத்தினார்கள். இது அசுமேத யாகத்திற்காக தன்னை வெற்றி கொள்ள யாரும் இல்லை என்பதை அறிவிக்கும் விதமாக ஸ்ரீராமர் அனுப்பி வைத்த குதிரை என்ற வீரர்கள். அட, அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட சகோதரர்கள் அந்த வீரர்களுடன் போரிட்டு அவர்களை விரட்டிவிட்டு குதிரையை பிடித்து கட்டி வைத்தனர். குதிரையை மீட்க வந்தவர்களை லவகுச்சர்கள் தோற்கடித்து விரட்டினார்கள். ஹனுமான் வந்து விஸ்வரூபமாய் நின்றார். அவரை ராமநாமம் சொல்லி இயல்புக்கு வரவழைத்து தியானத்தில் மூழ்கடித்து வீழ்த்தி விட்டனர். கடைசியில் ராமரே வந்தார். வந்திருப்பது யார் என்பதை அறியாத லவகுச்சர்கள் அவரை எதிர்த்து உக்ரமாய் போரிட தகவல் வால்மீகிக்கு போனது. ஓடோடி வந்து அவரிடையே புகுந்து சமாதானம் செய்து வைத்ததுடன் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் செய்து வைத்தார். தந்தை எதிர்த்து போரிட்ட காரணத்தால் லவகுச்சர்களை பித்ருதோஷம் பிடித்து கொண்டது. அந்த தோஷம் நீங்க வழி கூறுமாறு வால்மீகியிடம் வேண்டினார்கள் லவகுச்சர்கள். சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து பூஜை செய்து வழிபட்டால் உங்கள் தோஷம் நீங்கும் என்றார் முனிவர். அதன்படி தாங்கள் போரிட்ட அதே இடத்தில் ஒரு பலாமரத்தின் அடியில் சிவலிங்கத்தை நிறுவ வழிபட்டார்கள். லிங்கம் பெரியதாக இருந்ததால் சிறுவனான லபகுசர்களால் நிமிர்ந்து நின்று பூஜிப்பது சிரமமாக இருந்தது. லபகுசர்கள் எளிதாய் பூஜிக்க ஏற்றவாறு தன் திருமேனியை குறுக்கிக் கொண்டு குறுங்காலீஸ்வரராய் காட்சியளித்தார் ஈசன். ஈசனின் கருணையை கண்டு புலகாங்கிதம் அடைந்த லபகுசர்கள் தொடர்ந்து வழிபட்டு தோஷ நிவர்த்தி அடைந்தார்கள். முன்பு குசவபுரீஸ்வரர் என்று பின்பு குறுங்காலீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். அவரை நினைத்து வழிபட பித்ருதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். நவகிரக சன்னதியின் தரைப்பகுதி மஞ்சள், கீழ்பீடம் வெள்ளை, தாமரை பீடம் சிவப்பு, ரதம் கருப்பு, தெய்வங்கள் பச்சை என பஞ்ச நிறத்தில் இருப்பது வித்தியாசமான தரிசனம். இக்கோயில் வடக்கு நோக்கி இருப்பதால் மோட்சஸ்தலமாக கருதப்படுகிறது. பித்ருதோஷம் உள்ளவர்கள் குசலவ தீர்த்தத்தில் பரிகார பூஜைகளும் தர்ப்பணமும் செய்து கொள்கிறார்கள். பெற்றோருக்கு நீண்ட நாள் தர்ப்பணம் செய்யாதவர்கள், அவர்கள் மறைந்த திதி நட்சத்திரம் தெரியாதவர்கள் இங்கு எந்த நாளிலும் தர்ப்பணம் செய்யலாம். கோபுரத்திற்கு கீழே கபால பைரவர் வீரபத்திரர் இருக்கின்றனர். தட்சிணாமூர்த்தி சுவாமி சன்னதியின் பின்புறத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் இருக்கிறார். இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம். கோயிலுக்கு முன் பெரிய 16 கால் மண்டபம் உள்ளது. அதன் தூள்களில் இராமாயண காட்சிகள் விளங்கும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு தூணில் சரபேஸ்வரர் காணப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இவருக்கு பூஜை நடக்கிறது. இவர் அருகில் அனையா தீபம் இருக்கிறது. சரபேஸ்வரர் வழிபாடு இங்கு மிக பிரபலம். ஞாயிறுதோறும் மாலை ராகு கால நேரங்களில் பெருந்திரளான மக்கள் கூடி சரபேஸ்வரர் வழிபாடு நடத்துகிறார்கள். இத்தலத்தை ஆதி பிரதோஷ தலம் என்கிறார்கள். ஒரு பிரதோஷ தினத்தில் குறுங்காலீஸ்வரரை தரிசித்தால் 1000 பிரதோஷ தரிசனம் செய்த பலனும், ஒரு சரி பிரதோஷ தரிசனம் செய்தால் 1,00,000 பிரதோஷ தரிசனம் கிடைத்த பலன் என்று கொள்ளப்படுகிறது. கோயிலின் பிரதான அர்த்த மண்டபம்
40 தூண்களுடன் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. அதில்தான் குசலோபரீஸ்வரர் என்கின்ற குருங்காலீஸ்வரர் சுவாமி சன்னதியும் அறமலர்த்த நாயகி எனப்படும் தர்மசம்பத்தினி அம்பாள் சன்னதியும் அடுத்தடுத்து இடம்பெற்றிருக்கின்றன. கோவில் நந்தவனத்தில் இரு வில்லுமரங்களுக்கு இடையே வேப்பமரம் ஒன்று பிணைந்து இணைந்து இருக்கின்றது. அரிய அமைப்பிலான இந்த விருட்சங்களை வழிபடுவதால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். காசி புண்ணிய கஷேத்திரம் இருக்கும் வடதிசையை நோக்கி குருங்காலீஸ்வரர் வீற்றிருப்பதால் இந்த தலம் காசிக்கு இணையான தலம் என்று பெருமை உடையது. திருப்புகழில் இத்தலம் கோசை நகர் என்று போற்றப்பட்டிருக்கிறது. இங்குள்ள நந்தி மூக்கணாங்கியருடன் காட்சியளிக்கிறார். சென்னையிலேயே இருக்கும் நாம், சென்னைக்கு செல்ல இருக்கும் நாம், கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த குருங்காலீஸ்வரர் கோவிலை தரிசனம் செய்து இறையருள் பெறுவோம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து.